அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம், ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்டென்சிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணணும், இது நம்பர் ஒன். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்படி அப்ளை ஆகுது, இது நம்பர் டூ. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சுலபமான ப்ராப்ளத்தை என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கால்குலேட் தி கிராவிடேஷனல் ஃபீல்டு. பிள்ளைங்க முதல்ல எடுத்தோன்னே புரிஞ்சுக்கோங்க, இப்படி கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு கேட்டால் இட் ரெஃபர்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அட் பாயிண்ட் ஓ, டியூ டு த்ரீ மாசஸ் M1, M2 அண்ட் M3, ஹூஸ் பொசிஷன்ஸ் ஆர் கிவன் பை தி ஃபாலோயிங் ஃபிகர். திஸ் இஸ் தி ஃபிகர். இஃப் தி மாசஸ் M1 அண்ட் M2 ஆர் ஈக்குவல், வாட் இஸ் தி சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் தி பாயிண்ட் ஓ? ஸோ ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த பாயிண்ட் ஓவில் எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும்? சப்போஸ் M1 அண்ட் M2 ஈக்குவலாக இருந்தால் இது எப்படி மாறும்? ஃபஸ்ட் கொஸ்டின். நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, படத்தில் காட்டியுள்ளபடி நிறைகள் M1, M2, M3 அமைந்துள்ளன. இவ் அமைப்பால் புள்ளி ஓ வில் ஏற்படும் ஈர்ப்பு புலத்தை காண்க. நிறைகள் M1 இஸ் ஈக்குவல் டு M2 எனில் புள்ளி ஓவில் ஈர்ப்பு புலத்தில் ஏற்படும் மாறுபாடு யாது? இதுதான் பிள்ளைகளா கொஸ்டின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனை சார் காமிக்கிறேன், தென் இதை எப்படி அப்ரோச் பண்ண செய்கிற நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ திஸ் இஸ் ஒரு XY பிளேன். இதில் மாஸ் M1 இங்கே இருக்குது, M2 இங்கே இருக்குது, M3 இங்கே இருக்குது. ஆரிஜின்லேருந்து எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. பாருங்கள், இது I டைரக்ஷனில், இது மைனஸ் I டைரக்ஷனில், இது J டைரக்ஷனில், ரைட்? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டினா என்னன்னு தெரியணும். இன்டென்சிட்டினா என்ன அர்த்தம்? இன்டென்சிட்டிங்கிறது ஃபோர்ஸ்லேருந்து வருது. ஃபோர்ஸ்னால் எப்படி எழுதுவீங்க? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ எம் இன்டூ எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம், ரைட்? இது இந்த எம்க்கும் இந்த ஸ்மால் எம்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ரெண்டும் செப்பரேட்டட் பை தி டிஸ்டன்ஸ் ஆர்னா. ஒரு கேஜிக்கு எவ்வளோ ஃபோர்ஸ்? சப்போஸ் இந்த வேல்யூ டிவைட் பை எம், ஒரு கேஜிக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இன்டென்சிட்டி. ஸோ எம் கேன்சல் ஆயிரும், இட் பிகம்ஸ் ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் வெக்டார். ஸோ இதுதான் இன்டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். இதை இங்கே கிளவராக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல செப்பரேட்டாக அப்ளை பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? இந்த இடத்துல M1 காரணமாக உண்டாகக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இன்டென்சிட்டிக்கு E1 வச்சுக்கிறேன். அது எவ்வளோ இருக்கும்? இப்போ G2 நம்ம இங்கே பார்த்துருக்கோம், G2 M1 டிவைட் பை A2. இந்த வெக்டர் போடும்போது கவனமாக இருக்கணும், ஏன்னா டைரக்ஷன் எப்படி போடுவீங்க? சப்போஸ் இங்கே M1 இருக்குது, இங்கே 1 kg மாஸ் இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஐ, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் ஐ. பிள்ளைகள் புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ சப்போஸ் இப்போ M2 நீங்களே மனசில் யோசிங்க, நான் என்ன செஞ்சுருக்கேன், G2 M2 டிவைட் பை A2. அப்போ இங்கே 1 kg மாஸ் இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும், ஸோ மைனஸ் ஐ. நவ் யூ ஜஸ்ட் நீங்களே சொல்லிக்கலாம், M3 எப்படி இருக்கும், G into M3 டிவைட் பை A2, திஸ் இஸ் ப்ளஸ் ஜே டைரக்ஷன். இங்கே ஒரு இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஜே டைரக்ஷன் அட்ராக்ட் பண்ணும், ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் ஜே. தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த மூணு நாளை சேர்த்துங்க எஃபெக்டிவாக என்ன இருக்கும் கேட்டிருக்காங்க. தென் யூஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, தனித்தனியாக கண்டுபிடிச்சி மொத்தமாக வெக்டோரியலாக சம பண்ணிடுங்க. ஸோ இ வெக்டார் டோட்டல் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் E1 ப்ளஸ் E2 ப்ளஸ் E3. ஸோ இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஜி பை A2 காமனாக இருக்குது. ஸோ ஜி பை A2 காமனாக எடுத்துட்டேன். திஸ் இஸ் M1i, திஸ் இஸ் மைனஸ் M2i. ஸோ M1 மைனஸ் M2i ப்ளஸ் M3j. திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போசிங் தட் இஃப் M1 அண்ட் M2 ஆர் ஈக்குவல், M1 M2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இதனுடைய இன்டென்சிட்டியும் இதனுடைய இன்டென்சிட்டியும் ஒன்றை கேன்சல் பண்ணிடும். அப்போ இதனுடைய இன்டென்சிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வில் பி ஜி டிவைட் பை A2 இன்டூ M3j. சச் அ சிம்பிள் ப்ராப்ளம் இல்லைங்களா, எந்த சிரமமும் இல்லை. யூ ஷுட் திங்க், அதுக்கு மேலே சாருக்கு உண்மையில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் யோசிச்சிங்கன்னா ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஃப்ளோ ஆகும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.